அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எ ஹாண்டட் ஹவுஸ் ஷார்ட் ஸ்டோரியை ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை கொடுத்துருக்கேன். அதை எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். இதை எழுதினவங்க விர்ஜினியா வூல்ஃப். இது செகண்ட் பிஏ இங்கிலீஷில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் வர்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஷார்ட் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை எழுதினவங்க விர்ஜினியா வூல்ஃப், வெரி ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். அவங்க வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டெக்னிக்கை அவங்களோட நாவல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. 20th century நாவலிஸ்டில் அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர். அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் டாலவே, எ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஒன் ரூம் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன், சாரி, த வேவ்ஸ். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ய ஹாண்டட் ஹவுஸ் வந்து மண்டே ஆர் டியூஸ்டே அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா ய ஹாண்டட் ஹவுஸ் அண்ட் அதர் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்காது, ஒரு ப்ரோஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஹாண்டட் ஹவுஸோட ஃபீலிங் வந்து ஃபீல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் வந்து விர்ஜினியா வூல்ஃப் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட தாட் வந்து அவங்களுக்கு வருதோ, அப்போல்லாம் வந்து ஒரு பேப்பரில் அவங்க எழுதி வச்சுட்டு அதை ட்ராயரில் போட்டு வச்சுருவாங்களாம். எப்போல்லாம் எடிட்டர் கேட்குறாங்களோ, அந்த பேப்பரை மறுபடியும் எடுத்து ரீரைட் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தனா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அனுப்பி வைப்பாங்களாம். அவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே நாவல் அண்ட் ப்ரோஸ் தான். ஸோ இப்போ வந்து ஷார்ட் ஸ்டோரிக்கு வருவோம். ஷார்ட் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, நரேட்டர் எப்போல்லாம் எழுந்துக்கிறாங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டோர் வந்து எப்பயும் போல் மூடி தான் இருக்குமா. ஆனால் வந்து யாரோ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் எப்போயுமே இருந்துகிட்ருக்குமா. ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு இமேஜினேஷன் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா, ஒரு கோஸ்ட் கப்பல் வந்து தங்களோட வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள அதை அந்த கோஸ்ட் கப்பல் எப்படி எ கோஸ்ட்லி கப்பல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் ஏதோ சம்திங் அவங்க விட்டுட்டு போன மாதிரியும், அதை ஒவ்வொரு ரூமாக போய் போய் அந்த கோஸ்ட் கப்பல் வந்து தேடுற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மேல் கோஸ்ட் வந்து ஃபீமேல் கோஸ்ட் கிட்டே சொல்லுமா, ரொம்ப குவைட்டாக இரு, ஏன்னா வந்து இப்போ நரேட்டரும் உங்கள் ஹஸ்பண்டை தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம ஏற்படக்கூடாதுன்னு சொல்லுமா. அது மட்டும் இல்லாமல் நரேட்டர் வந்து வேற என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தேடி வந்திருக்காங்க, ஒவ்வொரு ரூமாக அதை போய் தேடிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ரீடர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. நரேட்டர் வந்து ரொம்ப படித்து படித்து டயர்டாயிடுவாங்களாம், எழுந்து இங்கேயும் அங்கேயுமா நடப்பாங்களாம், அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட்டு கண்ணில் படுதா அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஆனால் வந்து எப்போ போல் டோர் மூடி தான் இருக்குமா, வெறும் வந்து புறாவோட சத்தமோ மெஷினோட சத்தமோ தான் ஃபார்ம்லேருந்து வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த நரேட்டர் டஸ் நாட் நோ வாட் ஹஸ் மேட் அட் டு கம் தேர். ஸோ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்து தேடுறோம், ஏன் வந்து ஒவ்வொரு இடமா போய் நம்ம அது கோஸ்ட் இருக்கா இருக்கா பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாதான். அவங்க எந்தெந்த இடத்துலலாம் போகிறாங்களோ, பொருள்கள் வச்ச பொருள் அப்படியே இருக்குமா, ஆப்பிள் வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குமா, கார்டன் காமாக இருக்குமா, புக்ஸ் வந்து கிராஸில் விழுந்து கிடக்குமா. ஸோ வந்து கோஸ்ட் கப்பிள்ஸ் வந்து இப்போ டிராயிங் ரூமில் இருக்கிறதா வந்து நரேட்டர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள்ஸ் அண்ட் ரோசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கார்டனுக்கும் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா விண்டோ பேன் இருக்கும், அதான் கிளாஸ் இருக்கும், அது மட்டும் அது த்ரூ த கிளாஸ் வழியாக பார்க்க முடியும் என்னென்ன பொருட்கள்லாம் வெளில இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. க்ரீன் லீவ்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடு முழுக்க சேஃப் 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 அப்படின்ற அந்த ஒரு எக்கோ மாதிரியான ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோஸ்ட் கப்பல் வந்து ஏதோ ஒரு ட்ரெஷர், அதாவது ஒரு புதையலை வந்து இங்கே ஏதோ விட்டுட்டு போயிருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு ரீடர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இருட்டு ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து கிளாஸுக்கு அண்ணாட்ட பக்கம் அவங்க பார்க்குறதா, அதாவது அவங்க பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கிளாஸ் அப்படின்றது ஒரு டெத்து மாதிரியாம், அதாவது வந்து விண்டோ பேன் கூட நம்ம எடுத்துக்கலாம், கிளாஸுக்கு அந்த பக்கம் கோஸ்ட் இருக்குது, கிளாஸுக்கு இந்த பக்கம் வந்து இவங்க இருக்காங்க, இவங்க இப்போ உயிரோடு இருக்காங்க, கிளாஸுக்கு அந்த அண்ணாண்ட பக்கம் இருக்கிறவங்க செத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கிளாஸை அவங்க டெத் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேல் கோஸ்ட் வந்து ஃபீமேல் கோஸ்ட்டை விட்டுட்டு எங்கெங்கேயோ உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு மறுபடியும் வந்து அதை மீட் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோஸ்ட்டுங்களுமே வந்து ஒவ்வொரு ரூமாக போய் போய் ஒவ்வொரு இடமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போதும் மேல் லவரும் சரி ஃபீமேல் கோஸ்ட்டும் சரி, ஏய் இந்த இடத்த பார்த்தியா, இந்த இடத்துல தான் உன்னை வந்து நான் வந்து உன்னை வந்து பாசமாக பார்த்தேன், இந்த இடத்துல தான் உன்னை நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தோட மெமரிஸையும் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்களாம். ஸோ வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆத்தர் கிட்ட வந்து நிற்குதுங்களாம்,
டோர் கிட்ட வந்து நிற்கிதுங்களாம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுதுங்களா, அவங்க அதை ஆத்தரோட ஃபேஸை பார்த்து சொல்லுதுங்களாம், ஏய் பார்த்தியா அவங்களோட ஃபேஸ் எவ்வளோ காமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த சில்வர் லேம்பை வந்து எடுத்து கிட்ட வந்து ஆத்தரோட ஃபேஸை பார்க்குறாங்களாம். அப்போ வந்து சொல்கிறாங்களாம், ஹிடன் ஜாய், அதாவது அந்த லவ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியறதா, அதாவது அந்த ஆத்தரோட நரேட்டரோட ஃபேஸில் தெரியறதா, ரெண்டு கோஸ்ட்டுங்களும் பேசிக்குதான். ஃபைனலி ஃபீமேல் லவர்ஸ் வந்து ஃப்ளவர் என்ன சொல்கிறாங்க மேல் லவர்கிட்ட, நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்மளோட புதையலை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ தான் ஆத்தருக்கு புரியுதான், அவங்க புதையல் அப்படின்னு சொன்னது வந்து அவங்களோட சந்தோஷமான தருணம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீட்டில் ஒரு காலத்தில் அவங்க வசிச்சிருந்தப்போ எந்தெந்த இடத்துலலாம் அவங்க சந்தோஷமாக தங்களோட நாட்களை கழித்தாங்களோ அந்தந்த மெமரிஸை எல்லாமே அவங்களுக்கு புதையலாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஹோ இஸ் திஸ் யுவர் பரி ட்ரெஷர் அப்படின்றதோட முடிக்கிறாங்க. ஸோ இதில் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கோஸ்டோட லவ் அண்ட் ஹாப்பினஸ் தெரியுது. செகண்ட் வந்து டெத்தோட மீனிங் அண்ட் டெத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து இன்டைரக்டாக அந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து பிளேஃபுல்லாக வந்து ஒரு இமேஜினேஷனோட சொன்னாலும் அந்த ஸ்டோரியில் டெத்தோட இம்பார்ட்டன்ஸ், அந்த டெத் அந்த லவ்வோட இம்பார்ட்டன்ஸ், இந்த விஷயத்தை வந்து அவங்க இன்டைரக்டாக வந்து ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி இந்த வெப்சைட் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த வெப்சைட்லேருந்து தான் நான் இமேஜஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு ஷார்ட் ஸ்டோரியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.